சாமுனியின் முகம் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் ஜோகிராஜு நண்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தசாவதாரத்தில் ஏழாவது அவதாரமான ராமாவதாரத்தை பற்றியும் அதற்கான கோயில் எங்கே இருக்கணும் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏழாவது அவதாரம் ராமாவதாரம் இந்த அவதாரம் எதை குறிக்குதுன்னா மனித மேம்பாட்டோட அடுத்தபடி நிலையை குறிக்குது அதாவது மனிதன் ஆயுதத்தை செய்ய ப பழகி கொண்ட நிலையையும் கிராமங்கள் மற்றும் சமூக கட்டமைப்புகளை உருவாக்க தொடங்கிய நிலையையும் இந்த அவதாரம் குறிக்குது இந்த அவதாரத்தில் பகவான் சாரங்கங்கிற அம்ப கோதண்டமாக கொண்டிருந்தாங்க குரங்கிலிருந்து மனிதன் வந்தாங்கிற கருத்தை இந்து மதத்தில் வானரம்னு சொல்லக்கூடிய வாலி சுக்ரீவன் ஹனுமானுங்கிற கதாபாத்திரம் மூலமாக நம்மளுக்கு உணர்த்தி இருக்காங்க இந்த ராமாவதாரம் எப்போ எடுக்கப்பட்டதுனா மார்கழி மாதம் கிருஷ்ணபட்ச நவமி திதியில் மத்தியான வேலையில் ராவணன் அழிக்கிறதுக்காக எடுக்கப்பட்டதுனா இந்த ராமாவதாரம் இப்போ ராமாவதாரத்தோட கதையை பார்க்கலாம் வாங்க வம்சத்தில் பிறந்த வம்சத்தில் இசுவாகு குலத்துல பிறந்த தசரதன் தனக்கு பிள்ளை வேண்டும்னு பல யாகங்கள் செஞ்சாங்க அந்த யாகாந்தோட பையனாக அவங்களோட மூன்று மனைவிகளும் கருவுற்றாங்க கோசலைக்கு திருமால் ஸ்ரீராமராக பிறந்தாங்க சுமித்ரைக்கு லக்ஷ்மணர் மற்றும் சத்ருவனன் பிறந்தாங்க கைகைக்கு பரதன் பிறந்தாங்க இவங்க வரையும் தசரதன் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட குலகுருவாகிய வசிஷ்டர்கிட்ட கல்வி பையில் வச்சாங்க அவங்க கல்வியிலையும் கலைகள்லேயும் சிறந்து விளங்கினாங்க ஒரு நாள் ஒரு நாள் விஸ்வாமித்ரா காட்டில் வேள்வி செஞ்சு கொண்டிருந்தாங்க அப்போ தாடகை முதலானிய அறக்கர்கள் அவங்களோட வேள்விக்கு இடையூறு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதனால விஸ்வாமித்ர என்ன பண்ணாங்கன்னா தசரதர்கிட்ட போய் சொன்னாங்க என்னோடய வேள்வையை காக்கிறதுக்காக ராமரை அங்கே அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் தசரதர் என்ன பண்ணாங்கன்னா ராமரோட சேர்த்து லக்ஷ்மணரையும் அவங்க கூட அனுப்பி வச்சாங்க விஸ்வாமித்ரர் பலா அதிபலா ஆகிய மந்திரங்களை ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் சொன்னாங்க அதை வச்சு நீங்கள் அறக்கர்கள் அழிங்கன்னு சொன்னாங்க அந்த மந்திரத்தை வச்சு அழக்கார்களை ராமரும் லக்ஷ்மணரும் அழிச்சிட்டாங்க அதனால் விஷ்ணாமுத்திரோட யாகமும் சிறப்பாக முடிஞ்சுது யாகம் முடிஞ்சதுக்கப்புறம் விஷ்ணாமுத்திரம் என்ன பண்ணாங்கன்னா ராமரையும் லக்ஷ்மணரையும் மிதிலைக்கு கூட்டிகிட்டு போனாங்க மிதிலையில் சனகருங்கிற ஒரு மன்னனோட ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்தது அவங்களுக்கு ரொம்ப நாள் ரொம்ப நாளாக பிள்ளையே கிடையாது ஆனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா பூமாதேவி கிட்ட வேண்டினாங்க இந்த மாதிரி எனக்கு பிள்ளையை வேண்டும் ஒரு நாள் வயலில் உழுது கொண்டு இருக்கும்போது ஒரு பிள்ளையோட ஒரு குழந்தையால் ஒரு சத்தம் கேட்டுச்சு அங்கே போய் என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தைய எடுத்து சன அந்த குழந்தைய சனகர் எடுத்து சீதாதேவின்னு பேரிட்டு வளர்த்து வந்தாங்க அந்த குழந்தை பெருசாக வளர்ந்து இப்போ பெருசாக வளர்ந்த உடனே அந்த அந் அவங்க வந்து அவங்களுக்கு சுயமுறை போட்டி வச்சாங்க அந்த என்ன போட்டின்னா சீதாதேவி மா பூமியிலேருந்து கிடைக்கிறப்ப அவங்க கூடயே ஒரு சிவ தினசும் கிடைச்சிது அந்த சிவ சீதா சீதாதேவி வளர வரல அதுவும் வளர்ந்தது ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா அந்த சீத அந்த சிவ தினசை தூக்க முடியாது அதனால அதையே சனகர் போட்டி வச்சாங்க அது என்னென்னா அந்த சிவ தூக்கி யார் நான் அவங்களுக்கு தான் என்னோட மகளை நான் திருமணம் செஞ்சு வைப்பேன் அப்படின்னு ஒரு போட்டி வச்சாங்க இந்த சுயமர போட்டிக்கு பல நாட்டில் இருக்கக்கூடிய மன்னர்களும் அங்கே வந்தாங்க அந்த இடத்துக்கு தான் விஸ்வாமித்ரர் ராமரையும் லக்ஷ்மணரையும் கூட்டிகிட்டு போனாங்க பல மன்னர்கள் முயற்சி செஞ்சோம் அந்த சிவதனுசை கொஞ்சம் கூட நவுத்த முடியல ஆனால் ராமர் அந்த சிவதனுசை தூக்கி நாணேற்றி அந்த வில்ல உடச்சிட்டாங்க உடைச்ச உடனே அந்த போட்டிலையும் வெற்றி பெற்றுட்டாங்க இதனால் சனகார் அதை பார்த்து சீதாதேவியை ராமருக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க திருமணம் முடிஞ்ச உடனே சீதா தேவி ராமர் லக்ஷ்மணர் விஸ்வாமித்ரர் ஆகியோர் அயோத்திக்கு திரும்ப வந்தாங்க இதை கொண்ட தசரதர் அவங்களுக்கு கோலாகலமாக வரவேற்பு விழா கொடுத்தாங்க அவங்க நாலோற அவங்க ராஜ்யத்துக்கு வந்தவுடனே லக்ஷ்மணர் பரதன் சத்ருகுணன் ஆகிய மூவருக்கும் அவங்க மூவருக்கும் திருமணம் நடந்தது கொஞ்ச காலம் கழித்து தசரதர் ராமருக்கு முடிசூட்டு விழா ஏற்பாடு பண்ணலான்னு யோசித்தாங்க அதுக்காக இருந்த மந்திரிகள் கூட ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தாங்க இந்த ஆலோசனையை கேட்ட கூனி என்ன பண்ணாங்கன்னா கைகை கிட்ட போய் சொல்கிறாங்க ராமனுக்கு வந்து முடிசூட்டு விழா ஏற்பாடு பண்ணுறாங்க தசரதன் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டு கைகை சொல்கிறாங்க இதுக்காக தான் நான் நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்க அப்படின்னு சொன்னாங்க கைகை இதை கேட்டு கூனி சொல்கிறாங்க நீ என்ன முட்டாளா மாற்றான் வயிற்றில் பிறந்த ராமனுக்கு முடிசூட்டு விழா ஏற்பாடு பண்ணுறங்க அதை போய் நீ சந்தோஷம்னு ஏற்றுக்கிறியே உன் வயத்தில் இருந்த பரதனை பரதனுக்கு முடிசூட்டு விழா பண்ணும் மாதிரி ஏன் தசரதர்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு கூனி சொன்னாங்க இதை கேட்டு கவிகை சொல்கிறாங்க கூணிக்கிட்ட இல்லை நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க திரும்பவும் கூனி சொல்கிறாங்க அந்த ராமன் மட்டும் அரசு நாட்டனா ஒன்று இந்த நாட்டை விட்டு துரத்திடுவான் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டு கைகை சொல்கிறாங்க இல்லை ராமன் என்னோட சொந்த பிள்ளை மாதிரி தான் நான் பார்க்குறேன் அது மாதிரி நான் அதிக பாசம் வச்சுருக்கேன் என்ன அந்த மாதிரி நாட்டை விட்டு துரத்த மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா கூனி வந்து பல பல விதமாக அவங்களுக்கு பேச்சு கொடுத்து அவங்க மனசை மாற்றிடுறாங்க ஏன்னா கூனிக்கு வந்து ராமரை கண்டாலே பிடிக்காது அது ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு ஒரு பகை இருக்காது என்னன்னா ராமர் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது கூனிங்கிறவங்களுக்கு முதுகுல கூன் வந்திருக்கும் அதில் அவங்க தெரியாதனமா பந்து அவங்க ராமர் வந்து விளாண்டுருக்கும் போது அந்த பந்து அடிச்சிரும் அதை பார்த்து ராமர் சிரித்ததுனால விளையாட்டா அன்னையிலேருந்து அதை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ கூனியை அவங்கள பழி வாங்குறாங்க ஆனால் தான் அவங்க பல விதமாக பேசி கைகையோட மனசை மாற்றிட்டாங்க தசரதருக்கு ரெண்டு சாபம் இருந்தது சாபம் இருக்குது அதோட அந்த சாப கதையை நாங்கள் நான் வந்து முன்னாடியே தண்ணலை மற்ற தியாகிங்கிற பதவியில் சொல்லியிருந்தேன் இருந்தாலும் நான் இப்போ இது ராமாவதாரனால் நான் திரும்பவும் சொல்லி தான் ஆகணும் அதனால் நான் இப்போ அவங்களுக்கு சொல்கிறேன் ஒரு நாள் தசரதரோட அம்மாவனா தசரதர் சின்ன வயசுல இருக்கும்போது தசரதரோட இந்து இந்துமதியும் தசரதரும் உத்தியானவனம்ங்கிற வனத்துக்கு ஒரு நடைப்பயணம் போனாங்க அப்போ தசரதர் அப்போ தசரதர் ஒரு அழகான ஒரு தளிரை பார்த்தாங்க அவங்களோட அம்மாவோட இந்துமதி ரொம்ப இறக்க குணம் உடையவங்க அவங்க செடிகளில் கூட உயிராட்டத்தை காணுவாங்க தசரதர் என்ன பண்ணாங்கன்னா அந்த தளிரில் இருக்கிற ஒரு கிளைய உடச்சிட்டாங்க அதுலேருந்து பால் உடைஞ்சிது அதை பார்த்து இந்துமதி சொன்னாங்க தசரதர்கிட்ட இந்த தளிர் தன்னோட மகனான கிளைய கிளையை பிரிஞ்சு அழுது அழுகுதோ அதே மாதிரி நீயும் ஒரு நாள் என்னோட மகனை பிரிஞ்சு அழுது சாங்கர நிலை மேலே கிடப்ப அப்படின்னு சாபம் விட்டாங்க இது முதல் சபம் ரெண்டாவது சபம் என்னன்னா ரிஷி குமாரன் ஆகிய ஒரு நாள் அவங்களோட அப்பா அம்மாவை குடுவையில் தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க காட்டுல பொதுவா ராஜாக்கள்லாம் வேட்டைக்கு போவாங்க மாதிரி தான் தசரதர் அன்னைக்கு ஒரு நாள் வேட்டைக்கு போனாங்க காட்டுக்கு அப்போ சிறுவனோட அப்பா அம்மா அவங்களுக்கு தாகமா இருக்குன்னு சொன்னாங்க அதனால சிரவணன் குடுவை இறக்கி வச்சிட்டு நான் அவங்களுக்கு தண்ணி வரேன் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஒரு நீரோடை இருந்தது அங்கே தண்ணி எடுக்கிறதுக்காக இப்படி எடுக்கும்போது அந்த தண்ணியோட சலசலப்பு சத்தத்தை கேட்டு அங்க இருந்த தசரதர் அது மானம் இல்லாட்டி யானையோ தான் தண்ணி குடிக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அந்த வர இடத்துக்கு கரெக்டாக அவங்களோட அஸ்திரத்தை விட்டுட்டாங்க அது நேராக போய் சிறுவனோட நெஞ்சில் குத்திருச்சு அவங்க அம்மானு கத்தி கீழே விழுந்துட்டாங்க அங்கே போய் பார்த்துன்னு தான் தெரியுது தசரதருக்கு அது மானோ இல்ல யானையோ கிடையாது அது ஒரு மனுஷன்னு அங்கே போய் சிறுவன தன்னோட மடியில வச்சு தசரதை கேட்குறாங்க யாரு பாணி ஓ அப்பா அம்மாலாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சிறுவனன் சொல்கிறாங்க அரசே என்னோட உயிர் முக்கியம் இல்லை என் அப்பா அம்மா உயிர் என் அப்பா அம்மா உயிர் தான் எனக்கு முக்கியம் அவங்கள எப்படியாவது அவங்க வீட்டில் சேர்த்துருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சிறுவனன் இறந்து போயிட்டாங்க அந்த பதற்றத்தோடைய அவங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்கிறாங்க தசரதன் உங்களோட மகன் வந்து தண்ணி எடுக்கும்போது அந்த சாயசலப்பு சத்தத்தை கேட்டு ஏதோ விலங்கு தான் தண்ணி குடிச்சுன்னு நினைக்கிது நினச்சிக்கிட்டு நான் அவனை பார்க்காம நான் என்னோட அஸ்திரத்தை விட்டோம் ஒன்றுனா தெரியாமல் சாகடிச்சிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டு அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க தசரதர்கிட்ட எப்படி எங்களோட புத்திரனை இழந்து நாங்கள் புத்திர சோகத்தில் இறந்து போகிறோமா அதே மாதிரி ஒரு நாள் நீயும் உன்னோட புத்திர புத்திரனை இழந்து புத்திர சோகத்தில் இறந்து போவ அப்படின்னு சொன்னா அப்படின்னு சாபமிட்டாங்க இதான் தசரதரோட ரெண்டு சாப கதை கைகையோட அப்பாவுக்கு ஜோதிடம் இந்த போன்ற விஷயங்கள்லாம் பார்க்க நல்லா பார்க்க தெரியும் கிட்ட வந்து கைகை சின்ன வயசுலேருந்தே அந்த கலைகள்லாம் கற்றுக்கிட்டாங்க மேலும் கைகை வந்து தேரோட்டுறதுலையும் கை தேர்ந்தவங்களாகவும் இருந்தாங்க அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா ராமரோட ஜாதகத்தையும் இந்த கோசலை நாட்டோட ஜாதகத்தையும் பொருத்தி கணிச்சு பார்த்தாங்க அதில் அவங்களுக்கு ஒரு தகவல் கிடச்சிது அது என்னன்னா இந்த கோசலை நாட்டுக்கு யார் யார் அரசனா முடிச்சுட்டப்பட்டாலும் அடுத்த நொடியே அவங்க இறந்து போயிடுவாங்கன்னு ஒரு தகவல் கிடச்சிது அதனால கைகை என்ன பண்ணாங்கன்னா தன் கணவர் உயிர் போனால் கூட பரவாயில்ல ராமன் வந்து நான் ராமன் வந்து உயிர் போ உயிர் பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா தசரதன் கிட்ட போய் சொல்கிறாங்க அன்னக்கு நான் அன்னைக்கு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கல்ல ரெண்டு விருப்பம் இருந்தால் கேளுனா அதை நான் இப்போ கேட்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு தசரதர் சொன்னாங்க சந்தோஷம் நீ கேளு அப்படின்னு சொன்னாங்க கைகை வந்து சொன்னாங்கல்ல அன்னைக்குனு அது என்ன கதைன்னு இப்போ பார்க்கலாம் தசரதர் வந்து ஒரு நாள் தேவலோக போரில் கலந்து கொண்டாங்க அப்போ அப்போ கைகை தான் அவங்களுக்கு சாரதியாக இருந்தாங்க அவங்க தேரோட்டினதுனால தான் தசரதர் வந்து அவங்க வெற்றி பெற்றாங்க அந்த போரில் அதனால் அவங்க வெற்றி பெற்றதுக்கப்புறம் கைகை கிட்டே கேட்குறாங்க உனக்கு ஏதாவது ரெண்டு விருப்பம் இருந்தால் என்கிட்ட கேளு அதெல்லாம் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து கைகை சொல்கிறாங்க இல்லை நான் அப்புறமா அந்த விருப்பத்தை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த விருப்பத்தை தான் இப்போ கேட்குறாங்க முதல் விருப்பமாக என்ன கேட்டாங்கன்னா என்னோட மகனான பரதனுக்கு முடி சுட்டணும் அப்படின்னு கேட்டாங்க இதை கேட்டு தசரதர் வந்து அவங்களோட நிலையை கண்டு வருந்தினாங்க அது ஏன்னா நான் ராமனுக்கு முடி சுட்டணும்னு நினச்சேன் ஆனால் என்னோடய மனை வந்து பரதனுக்கு முடி சுட்டணும்னு சொல்கிறாங்களே இப்போ நான் என்ன தான் பண்ணுறதுன்னு அவங்க ரொம்ப காலப்பட்டாங்க எப்படியோ மனசை கல்லாக்கிக்கிட்டு நம்ம நம்மளோட நம்மளோட மனைய சொல்கிற மாதிரி தான் நம்ம கேட்கணும்னு சொல்லி பரதனுக்கு முடி சுட்ட ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா கிட்ட சொல்கிறாங்க சரிம்மா நீ சொல்கிற மாதிரியே நான் பரதனுக்கு முடி சுட்றேன் அப்படின்னு சொன்னாங்க இன்னும் ஒரு ஆசை இருக்குல்ல அது என்ன ஆசை கேட் அந்த என்ன விருப்பம் கேட்டாங்கன்னா ராமர் வந்து பதினாலு நாள் வனவாசம் சொல்லணுன்னு தான் அவங்க கேட்க போனாங்க ஆனால் அது வாய் தவறி பதினாலு ஆண்டு வனவாசம்னு அவங்க சொல்லிட்டாங்க இதை கேட்டவுடனேவோ தசரதர் இன்னும் கவலைப்பட்டு அந்த கவலையோடைய ராமர்கிட்ட போய் சொல்கிறாங்க ராமா நான் நீ வந்து பதினாலு ஆண்டு வனவாசம் செல்லணும் இது என்னோடய கட்டளை அப்படின்னு சொன்னாங்க இது தந்தை சொன்ன மாதிரியே தந்தை சொன்ன ஒன்று ராமர் வந்து என்ன பண்ணாங்கன்னா தன்னோட ராஜ வாழ்க்கையை இழந்துட்டு விட்டுட்டு அவங்க வந்து சீதாதேவியோட வனவாசம் போக கிளம்பினாங்க அந்த நேரத்தில் லக்ஷ்மணர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நானும் என்னோடய அண்ணனோட நான் வனவாசம் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் சீதாதேவியோடையும் ராமரோடையும் வனவாசம் போனாங்க இந்த இந்த நேரத்தில் அவங்க தசரதனோட தாயான இந்துமதி ஒரு சாபம் விட்டாங்கள்ல அந்த சாபம் நிறைவேறினுச்சு அது என்னன்னா தசரதன் வந்து தன்னோட பிள்ளைய தன்னோட பிள்ளைய விட்டு அழுது அப்படியே இறந்து போயிட்டாங்க இந்த தான் பரதன் வந்து கேகை நாட்டுக்கு போயிட்டு திரும்ப வந்தாங்க வந்து பார்க்குறாங்க இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட தாயான கைகையை வெறுத்தாங்க தன் தந்தைக்கு செய்ய வேண்டிய சடங்குகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவங்க ராமரையும் சீதாதேவியும் லக்ஷ்மணரையும் தேட காட்டுக்குள்ளே போனாங்க கொஞ்ச நேரம் தே அப்படியே தேடிகிட்டு இருக்கும் போது திடீர்னு அங்கே மூணு பேரும் உங்களுக்கு கிடச்சிட்டாங்க பரதனுக்கு பரதன் வந்து சொல்கிறாங்க ராமர்கிட்ட அண்ணா நீங்கள் எல்லாமே நாங்கள் எல்லாம் ரொம்ப கவலைப்படுறோம் நீங்கள் எல்லாமே அங்கே நல்லாட்சியே நடக்காது தயவு செஞ்சு திரும்பவும் அயோத்திக்கு வாங்கினா அப்படின்னு கே கேட்குறாங்க பரதன் அதுக்கு ராமர் சொல்கிறாங்க இல்லைப்பா என்னோட அப்பா சொன்ன மாதிரி நான் பதினாலு ஆண்டு வனவாசம் முடிச்சுட்டு தான் வருவேன் எனக்காக நீனும் நம்மளோட பிரதைகளும் காத்துக்கிட்டு இருக்காதீங்க நீனு நம்மளோட அயோத்திக்கு அரச அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பரதன் சொல்கிறாங்க நீங்கள் எங்களை விட்டு பதினாலு ஆண்டு கழிச்சு தானே வருவீங்க அட்லீஸ்ட் உங்களோட காலனியாவது எனக்கு கொடுங்க அதை வச்சு நான் அதை நான் சிம்மாசனத்தில் வச்சு நீங்கள் நினச்சி நான் ஆட்சி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால் ராமர் தன்னோட காலனியை கட்டி பரதனுக்கு கொடுத்தாங்க ராவணனோட தங்கையான சூர்பனகை ராமர் இருக்கிற காட்டுக்கு போனாங்க ஒரு நாள் அப்போ ராமர் லக்ஷ்மணர் இவங்க ரெண்டு பேரோட அழகையும் பார்த்து அவங்க மயங்கி என்ன திருமணம் செஞ்சு கொள்வீங்களா அப்படின்னு கேட்டாங்க இதை உடனே லக்ஷ்மணருக்கு வந்து ரொம்ப கோபமாகி சூர்பனகையோட மூக்கை வெட்டிட்டாங்க அவங்க அழுதுகிட்டே போய் ராவணன் கிட்டே சொல்கிறாங்க அண்ணா நான் வந்து உலகத்துலேயே மிக அழகிய நான் பார்த்தேன் அவங்கள அவளை வந்து ரெண்டு மானிடர்கள் வச்சுருக்காங்க அவளை உனக்கு சமர்ப்பிக்கலான்னு நான் பார்த்தேன் ஆசையோடு அவளை போய் கூட்டிகிட்டு வரலான்னு பார்த்தா அங்கே அங்கே ரெண்டு மாநிலர்களில் ஒரு மானிடன் என் மூக்கை வெட்டிட்டானா அப்படின்னு எல்லாத்தையும் தலைகீழாக சொல்லிட்டாங்க அதனால் ராவணனுக்கு வந்து அவங்க ராமர் லக்ஷ்மணர் ரெண்டு பேர் மேலேயும் கோவம் வந்துருச்சு அவங்க என்ன பண்ணாங்கடா ராவணன் தன்னோட படையில் மாரீசன் ஒருவர்கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி நீ உன்னோட தந்திர உன்னோட மாதத்தின் மூலமாக அவங்க அங்கே அவங்க சீதாதேவியை வந்து நீ தனிமைப்படுத்துடு அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரியே மாரீசன் வந்து அங்கே போய் பார்த்தா என்னடா இவங்க ரெண்டு பேரும் பலசாலியாக இருக்காங்களே இவங்க நான் எப்படி பிரித்து விடுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் அங்கே ராவணன் வந்து சொல்கிறாங்க மாரிசன்கிட்ட நீ ஒரு மாயமான மாறிடு அதுக்கப்புறமா ராமரை வந்து நீ அப்படியே காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போய் அங்கேயே தொலை அப்படியே சுத்த விட்டுற அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டவுடனே மாறி சொன்னோம் அதே மாதிரியே பண்ணாங்க மாயமான போய் அவங்க மூணு பேர் முன்னாடியும் நின்னாங்க ல ராமர் சீதா சீதாதேவி முன்னாடி மாயமானா போய் நின்னாங்க அந்த மாயமான சீதா சீதாதேவி சொல்கிறாங்க ராமர்ட்ட அந்த மாயமான போய் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே ராமர் வந்து சொல்கிறாங்க கிட்ட நான் அந்த மாய போய் பிடிச்சிட்டு வரேன் அது வரைக்கும் நீ இங்கே சீதாதேவிக்கு இங்கே இருந்து காவலாக இரு எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லிவிட்டு ராமர் வந்து அந்த மாய மனை போனாங்க ரொம்ப நேரம் ஆகியும் ராமர் வராததுனால சீதாதேவி என்ன பண்ணாங்கன்னா லக்ஷ்மணன் கிட்டே சொல்கிறாங்க லக்ஷ்மணா நீ வந்து நான் ராமர் இருக்கிற இடத்துக்கு ராமர் வந்து ராமர் தேடிப்போ அவங்க வந்து ரொம்ப நேரம் அங்கேயும் வரல அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டு லக்ஷ்மணன் சொன்னாங்க இல்லை அண்ணையே என்னோடய அண்ணன் அண்ணா ராமர் வந்து சொன்னாங்க தான் இருந்து உங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நான் அங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்டு சீதாதேவி சொல்றாங்க இப்போ நீ போக போறியா இல்லையா அப்படின்னு திட்டுனாங்க அதை கேட்ட உடனே லக்ஷ்மணர் சரி அண்ணியே நான் போகிறேன்னு சொல்ல சொன்னாங்க ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒன்று செஞ்சு வச்சுட்டு போனாங்க அது என்னன்னா ஒரு கோடை கிழிச்சாங்க அது அவங்க அங்கே சீதாதேவிக்கு முன்னாடி ஒரு கோடை கிழிச்சு இந்த கோட்டை தாண்டி நீங்கள் வெளியில் வராதிங்க அண்ணியே நான் நான் திரும்பவும் இங்கே வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க அதனால் இந்த இதை பார்த்து கொண்டு இருந்த ராவணன் என்ன பண்ணாங்கன்னா சீப்போ சீதாதேவி தனியாக தான் இருக்கா அவளை நம்ம எளிதில் கவர்ந்து சென்றுடலாம் அப்படின்னு அவங்க முனிவர் இடத்துல அங்கே போகிறாங்க அங்கே போய் அந்த கோட்டை தாண்ட தாண்ட போகிறாங்க அந்த நேரத்தில் அந்த கோடு அவளை தடுத்துருது அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சது ராவணனுக்கு இது சாதா கோடு இல்லை இது ஒரு சக்தி வாய்ந்த மந்திர கோடு இதை நம்மளால் நிச்சயம் தாண்ட முடியாது அதனால் சீதா தேவி நம்ம அந்த கோடை தாண்டி வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா முனிவர் வந்து பவதி பிச்சாந்தேவின்னு பிச்சை கேட்டாங்க அதுக்கு அதுக்கு வந்து சீதாதேவி என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சோண்டு பழங்கள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இந்த கோட்டை தாண்டி வந்து வாங்கிக்கோங்க முனிவரே அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டு முனிவர் சொல்கிறாங்க நான் நான் கோட்டை தாண்டி வரமாட்டேன் நீ வேணால் இந்த கோட்டை தாண்டி வெளில வந்து என்கிட்ட கொடு இல்லாட்டி நான் கோச்சிக்கிட்டு உன் மேலே சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொன்னாங்க இதை இதை பார்த்த சரி நம்ம எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு சீதாதேவியும் போய் அவங்கள அந்த கோட்டை தாண்டி தாண்டிட்டாங்க தாண்டின அடுத்த நொடியே ராவணன் என்ன பண்ணாங்கன்னா அந்த சீதாதேவி நின்றுட்டு இருந்தால் அந்த நிலத்தோடு சேர்த்து அந்த பூமியோடு சேர்த்து தன்னோட புஷ்பக விமானத்தில் தூக்கிட்டு சீதாதேவியை தூக்கிட்டு இலங்கைக்கு போகிறாங்க கடத்தி சென்று போகிறாங்க அந்த நேரத்தில் இதை இதை அவங்கள பா ராவணனை பார்த்தேன் ஜடாயும் என்ன பண்ணாங்கன்னா ஜடாயுங்கிற பருந்தரசன் ராவணனை தடுக்க முயற்சி பண்ணாங்க ஆனால் ராவணன் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஜடாயோட ரெண்டு ரக்கையே வெட்டிட்டாங்க அதனால் ஜடாயும் அப்படியே கீழே விழுந்துருச்சு இந்த நாட்டில் ராமரும் லக்ஷ்மணரும் அந்த மாயமான தேடிகிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த மாயமான் காணவே இல்லை சரினு திரும்பவும் வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க அங்கே சீதாதேவியே காணும் வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க பக்கத்துலேயும் தேடி பார்க்குறாங்க சீதாதேவியை காணும் அப்புறமா லக்ஷ்மர்கிட்ட கேட்குறாங்க நீ எங்கே நீ ஏன் அவங்க நீ ஏன் விட்டு இங்கே வந்த அவங்க எங்கே போனாங்க சொல் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு லக்ஷ்மணர் சொன்னாங்க ராமர் கிட்டே இல்லைன்னா நான் ஒரு மந்திர செஞ்சு வச்சுட்டு தான் நான் வந்தேன் அன்னையை தாண்டாதீங்கன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் ஆனால் அவங்க எங்கே போனான்னு எனக்கு தெரிலண்ணா அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டு ராமர் சொல்கிறாங்க சரி இப்போ பேசிகிட்டு இருக்க நேரம் இல்லை சீக்கிரம் போய் தேடி சீதாதேவியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி திரும்பவும் காடு ஃபுரா தேடுறாங்க அப்படி தேடும் தான் ராமர் லக்ஷ்மணர் கண்ணில் ஜடாயு பாடுறாங்க அங்கே போய் பார்த்தா ஜடாயு வந்து வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கு கிட்டே போய் ராமர் கேட்குறாங்க ஏன் இப்படி யார் உன்னோட ரக்கையை வெட்டினா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஜடாயு வந்து நடந்த விஷயத்துலாம் சொல்றாங்க இந்த மாதிரி சீதாதேவியை ராவணன் தான் கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அவனை தான் தடுக்க முயற்சி பண்ணேன் ஆனால் அவன் என்னோட ரக்கை ரெண்டு ரக்கையும் வெட்டிட்டான் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ராமர் சொல்கிறாங்க நீ அப்படி நிச்சயமாக சொல்லலாம் சீதாதேவி தான் கடத்தி சொல்லப்பட்டாங்கன்னு அதுக்கு எதாவது ஆதாரம் தான் அதை காட்டுன்னு சொன்னாங்க ராமர் அதை 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 கேட்டவுடனே ஜடாயுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா அங்கே ராவணன் வந்து ஜடாயுவோட ரக்கையை வெட்டினாங்கல்ல அந்த நேரத்தில் சீதாதேவி என்ன பண்ணாங்கன்னா தான் கையில் இருந்த வளையலெலாம் உருவி கீழே போட்டாங்க அந்த வளையல தான் ஜடாயு வந்து ராமர் கிட்டே காட்டுறாங்க இது யார் வலையிலும் நீங்களே பாருங்க பிரபு அப்படின்னு காட்டுறாங்க இதை இந்த வலையில பார்த்து வாங்கி பார்த்து ராமர் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க ராவணனால் கடத்தப்பட்டது சீதாதேவி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அவங்க சீதாதேவியை தேடி போகிறாங்க ஜடாயும் இறந்து போய்ட்றாங்க அப்படியே தேடி ரொம்ப தூரம் போயிட்டாங்க அப்போ தான் அவங்க சுக்ரீவனை சந்திக்கிறாங்க சுக்ரீவனை சுக்ரீவன் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால அவங்களுக்கு தேவையான வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்தாங்க சுக்ரீவன் வந்து சோகமாக இருக்கிறத பார்த்துக்கிட்டு ராமர் வந்து என்ன பண்ணாங்கன்னா சுக்ரீவா ஏன் இப்படி சோகமாக இருக்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு சுக்ரீவன் வந்து சொன்னாங்க பிரபுவே என்னோடய அண்ணனான வாலி என்னோட ராஜ பதவியையும் என்னோட மனைவியும் சேர்த்து பிடுங்கி என்னை நாட்டை விட்டு துரத்தி விட்டான் அப்படின்னு சொன்னாங்க உடனே ராமரும் அவங்களோட இதுவரைக்கும் நடந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வாலி வந்து ராமர்கிட்ட சொல்கிறாங்க பிரபுவே அந்த வாலி என்னோடய அண்ணன வாலி வந்து ஒரு அபூர்வ வரம் வாங்கியிருக்கான் அது என்னென்னா அவங்க முன்னாடி எதிரிகள் யாராவது நின்னாலே அவங்களோட பாதி பலம் அவனுக்கு போயிடும் அதனால் அவனுக்கு அவனால் நேருக்கு நேராக என்னால் மோத முடியாது அப்படின்னு சொன்னாங்க இதற்கே அது நீங்கள் தான் எப்படியாவது அவங்க அவனை கூட சண்டை போட்டு அவனை வென்று என்னோடய நாட்டையும் என்னோட மனைவியையும் நீங்கள் தான் காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டு ஸ்ரீராமலை வந்து ஸ்ரீராமல் வந்து சுக்ரிவென்ட்ட சொல்கிறாங்க நான் ஒரு திட்டம் சொல்கிறேன் அந்த மாதிரி பண்ணேன் நீ வந்து வாளிய சண்டை கீழே நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கப்ப வாளுக்கு பின்னாடி நின்று மறைஞ்சிருந்து அவனை நான் அம்பு விட்டு கொண்டுடுறேன் அதுக்கப்புறமா அவனோட நாடும் உன்னோட மனைவியும் உங்களுக்கு கிடச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க ராமர் சேரின்னு சுக்குரி அதே மாதிரியே வாலிய சண்டை இழுத்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் ராமர் அம்பு விடலான்னு பார்க்குறாங்க ஆனால் அப்போ தான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அது என்னென்னா ரெண்டு பேருமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியாக இருக்காங்க இல்லை யார் சுக்ரிவான் யார் வாழ்ந்து ராமருக்கு தெரியவே இல்லை அதனால் ராமர் குழப்பத்தினாலே அப்படியே நின்னுட்டாங்க அதுக்கப்புறமா சுக்ரிவன் பல அடிலாம் வாங்கி ரத்த காயத்தோட எப்படியோ தப்பிச்சு வந்து ராமர்கிட்ட கேட்குறாங்க பிரபுவே நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு நினச்சிக்கிட்டு தான் நான் வாழையை சண்டைக்கு வைத்தேன் ஆனால் அப்படியே ரத்த காயம் பற்றி நான் எப்படியோ க தப்பிச்சு வந்திருக்கேன் நீங்கள் ஏன் அந்த திட்டத்தை செயல்படுத்தலை அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டு ராமர் வந்து சொல்கிறாங்க இல்லைப்பா நீங்கள் ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியாக இருக்கீங்க நான் தப்பாக அம்பு விட்டேன்னா ஒன்று உன் மேலே பட்டு அது உன் உயிருக்கு கூட ஆபத்தாயிடலாம் அப்படின்னு அதுக்கு தான் நான் அம்பு விடாமல் அப்படின்னு நின்றுட்டேன் அப்படி அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு தடவை நம்ம இந்த திட்டத்தை செயல்படுத்தலாம் சுக்ரிவா நீ என்ன பண்ணுறீங்கன்னா திரும்ப வாலி அதே மாதிரியே சண்டை கீழே ஆனால் சண்டை போடும்போது ஒரு பூ மாலையை நீ மா கழுத்தில் போட்டுக்கோ அப்போ தான் நான் தெரிஞ்சுப்பேன் பூ மாலை போட்டிருக்கவங்க வந்து சுக்ரிவன் மாலை போடாதவங்க வந்து வாலி அப்படின்னு தெரிஞ்சுப்பேன் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரியே பூ மாலையை கழுத்தில் போட்டுக்கிட்டு வாலியும் சுக்ரீவனும் சண்டை போடுறாங்க அதனால் அங்கே எளிதில் ராமர் வந்து வாளியாரன்னு கண்டுபிடிச்சி அவங்களோட அவங்க பின்னாடி இருந்து மறைஞ்சிருந்து இருந்து தம்பு விட்டு வாலியை தாக்கிட்டாங்க அங்கே வா ராமரும் சுக்ரீவனும் அங்கே வந்து பார்க்குறாங்க வாலி வந்து கேட்குறாங்க ராமர்கிட்ட நீங்கள் யார் ஏன் என்னை இப்படி ச கொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏன் ஏன் என் மேலே அம்பு விட்டிங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ராமர் சொல்கிறாங்க நான் வந்து தசரதனோட மைந்தன் தசரதர் மன்னனோட மைந்தன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்கள பார்த்தா ஒரு மன்னனோட பையன் மாதிரியே தெரியலையே உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க இதை 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 உடனே ராமர் வந்து திரும்பவும் அவங்க கதைகள்லாம் வாழ்கிட்ட சொல்கிறாங்க வாழை வந்து சொல்கிறாங்க இது இதை முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தான்னா நான் வந்து அங்கே இலங்கைக்கு போய் ராவணனை அடித்து அவனை துவம்சம் செஞ்சு நான் சீதாதேவியை மீட்டு வந்துருப்பேனே ஏன் என்னை இப்படி வம்பு விடுங்க என் மேலே அப்படின்னு கேட்டாங்க இதை கேட்டோன்னே ராமன் சொல்கிறாங்க வாழிக்கிட்ட இல்லை நீ எவ்வளோதான் நல்லவனாக இருந்தாலும் நீ வந்து ஒரு தப்பு பண்ணிட்ட அது என்னன்னா உன் த உன் தம்பியோட ராஜ்யத்தை மட்டும் இல்லாமல் அவன் மனைவியையும் சேர்த்து உன் பகவத்துக்கிட்டு அவன் உன்னோட தம்பியை நீ சித்திரவதை பண்ணியிருக்க அதனால் நீ செஞ்சது பெரிய பாவம் அதனால தான் ஒன்ன மறைஞ்சு நின்று அம்பு விட்டேன் அப்படின்னு சொன்னாங்க வாலி வந்து இப்போ இறக்கு நிலைமைக்கு போயிட்டாங்க அந்த நேரத்தில் ராமர் வந்து வாளிக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாங்க அது என்னன்னா நீ வந்து நான் வந்து உன்னை இருந்து கொண்டுட்டேன் அதனால் என்னோடய கிருஷ்ணவதாரத்தில் நானும் ஒரு வேடனால் இருந்து தாக்கப்பட்டு இருப்பேன் அப்படின்னு வாளிக்கு வாக்கு கொடுக்குறாங்க வாலியும் அந்த வாக்கு கேட்ட உடனே இறந்து சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க திரும்பவும் அந்த சுக்ரீவனுக்கு நல்ல ராஜ்யமும் மனைவியும் கிடச்சிட்டாங்க அதுக்கப்புறமா திரும்பவும் தேவியை தேடுற வேலையில் அவங்க இறங்கினாங்க அவங்க மு அவங்க அந்த சுக்கரியனோட படையினரும் ராமரும் லக்ஷ்மணரும் தேடுறாங்க நாலா பக்கமும் அப்படி வடக்கு மேற்கு கிழக்கு மூணு பக்கமும் தேடிட்டு வந்து சொல்கிறாங்க ராமர் கிட்ட ராமபிராணி நாங்கள் இந்த மூணு பக்கமும் தேடிட்டோம் அவங்க சீதாதேவி இருக்கிற மாதிரியே தெரியல மிச்சம் தெற்கு பக்கம் மட்டும்தான் இருக்குது நிச்சயம் அங்கே அங்கே தான் சீதாதேவி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ராமர் வந்து கேட்டாங்க சுக்ரீவன் கிட்ட யார் அங்கே போயிருக்கா தெற்கு பக்கம் அப்படின்னு கேட்டாங்க இதை கேட்ட ஒன்று சுக்ரீவன் வந்து சொல்கிறாங்க அந்த தெற்கு பக்கம் வந்து என்னோடய மகனும் ஹனுமானும் போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க நிச்சயம் அங்கே தான் இருப்பாங்கங்கிற நம்பிக்கையில் இலங்கைக்கு இலங்கைக்கு போகிற கடற்கரையோட கடற் கடலில் கடலோட கரைக்கு கடையெல்லாம் அவங்க நின்றுட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் ஹனுமான வந்து கடலை எளிதில் கடந்து இலங்கைக்கு போய் அசோகவனத்தில் அவங்க தேடிகிட்டு இருந்தாங்க அங்கே தான் வந்து ராவணனால் சீதாதேவி சிறையிடப்பட்டிருந்தாங்க அப்போ அவங்க வந்து ஹனுமானுக்கு வந்து ரொம்ப கலைப்பாக இருந்ததுனால அவங்க ஒரு மரத்தடியில் உட்காந்து இருந்த பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க பார்த்தாங்க என்னடா இது இது அறக்கர்களுக்குலாம் காட்ட காடாச்சு எப்படி இங்கே ஒரு தன்மை பொருந்திய ஒரு பெண் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அவங்க கண்ணில் பட்டாங்க ஆனால் அவங்க சீதா அப்பா அவங்களுக்கு தெரியாது கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவங்க சீதா தேவின்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க ஹனுமான் நம்ம வந்து பெரிய குரங்கு உருவத்தில் போய் அங்கே அவங்க முன்னாடி நின்று அவங்க பயந்துருவாங்க அதனால் நம்ம ஒரு சின்ன வானர உருவத்தில் அங்கே போய் நிற்கலான்னு சொல்லிட்டு அவங்க சின்ன குரங்கு வழியில் போய் சீதாதேவன் முன்னாடி அவங்க வித்தையெல்லாம் காட்டிட்டு ஒரு மோதிரத்தை சீதாதேவம் முன்னாடி வைக்கிறாங்க அது என்ன மோதிரம்னா சீதாதேவன் வந்து ராமருக்கு கொடுத்த மோதிரம் இதை பார்த்த உடனே சீதாதேவி வந்து சொல்கிறாங்க அந்த வானரத்துக்கிட்ட இது எப்படி உனக்கு கிடச்சிது இது நான் வந்து என்னோடய கணவர் ஆனால் ராமருக்கு கொடுத்தது தானே இது எப்படி உனக்கு கிடச்சது யார் நீ அப்படின்னு கேட்குறாங்க உடனே ஹனுமான் வந்து அவங்களோட சுயரூபகத்துக்கு வந்து சீதாதேவிகிட்ட சொல்கிறாங்க அன்னையே நான் வந்து சுக்ரீவனுங்கிற மன்னரோட படையில் இருக்கிற ஒருவன் நான் வந்து ராமரோட தூதுவராக இங்கே வந்திருக்கேன் உங்களை மீட்டெடுக்க தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட உடனே இதை கேட்ட உடனே சீதாதேவி சொல்கிறாங்க இல்லை ஹனுமான் கிட்டேன் இல்லை நீ வந்து இப்போ என்ன தூக்கிட்டு மீட்டெடுத்து போனின்னா அது என்னோட கணவரோட வீரத்துக்கும் புகழ் புகழுக்கும் அழகல்ல அவங்க வந்து என்னோடய கணவர் வந்து ராவணன் கூட சண்டையிட்டு அவனை வீழ்த்தி என்ன மீட்டெடுத்து போகணும் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட உடனே ஹனுமாரும் ராம ராமர் கிட்டே போய் சொல்கிறாங்க ராமபிராணி அங்கே இலங்கையில் இருக்கிற அசோகனத்தில் தான் சீதாதேவி இருக்காங்க அவங்க சொன்ன விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே ராமர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க சரி நம்ம ராவணன் மேலே போர் தொடுப்போன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த நாட்டிலையும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அது என்னென்னா கடல் கடல் தான் இலங்கைக்கு போகிற ஒரே வழியாக இருக்குது வேற அந்த வழியுமே இல்லை கடலில் மோ தூரம் நீந்தியும் போக முடியாது அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா வானரப்படையை கொண்டு ஒரு பாறை மூலமாக பா கடலுக்கு கடல் முழுவதும் பாலம் கட்டினாங்க கடல் முழுவதும்னா இலங்கையை போகிற வரைக்கும் அவங்க அந்த பாறை மூலமாக பாறங்க பா பாலம் கட்டினாங்க பாலங்கட்டிட்டு அங்கே போன உடனே ராவணனோட படையினர்கள்லாம் ராமரோட படையினர் கூட சண்டை போடுறாங்க சண்டையில் ராவணனோட படையினர்லாம் மடிந்து ராமர் படை வென்றுருது அதுக்கப்புறமா இங்கே இலங்கையில் இங்கே வந்து ராவணனோட அந்த கோட்டையில் வந்து கோட்டையில் ராவணன் இருக்காங்க ராவணனுக்கு வந்து கும்பகர்ணன் விபீஷ்ணன் ரெண்டு தம்பி இருக்காங்க விபீஷ்ணன் வந்து ஒரு பெரிய ஞானி விபீஷ்ணன் வந்து ரா ராவண்கிட்ட சொல்கிறாங்க அண்ணா இது ரொம்ப தப்பு நீங்கள் மற்றவரோட மனைவியை நீங்கள் கவர்ந்து சென்று எழுத்துட்டு வந்தது தப்பு நீங்கள் திரும்பவும் ரா சீதாதேவியை ராமர்கிட்டே ஒப்படைச்சிருங்க அப்படி அதான் நல்லது இல்லாட்டி நீங்கள் அழில நிலைமைக்கு போயிடுவீங்க அண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு ராவணன் சொல்கிறாங்க பீஷ்ணர் கிட்டே நீ எப்போ பார்த்தாலும் நான் எது செஞ்சாலும் குறுக்கால ஒரு கட்டையை போடுற நீனேமே எங்கள் ராஜ்யத்துக்கு தேவையில்ல ஓடிடு அப்படின்னு சொல்லி விபீஷ்ணரை தன்னோட ராஜ்யத்தை விட்டு தொடத்திடுறாங்க விபீஷ்ணர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ராமர்கிட்ட போய் சரணடைஞ்சிடறாங்க அதுக்கப்புறமா ராவணன் வந்து தன்னோட மகனான இந்திரஜித்தை போய் ராமர்கிட்ட போர் சொல்ல போர் பண்ண சொல்கிறாங்க இந்திரஜித் வந்து ராமர் கூட போர் செய்யும்போது இந்திரஜித்து இறந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா ராவணனோட இன்னொரு தம்பியான கும்பகர்ணனை அவங்க எழுப்ப போனாங்க கும்பகர்ணன் வந்து ஒரு சாபகம் வாங்கியிருந்தாங்க அது என்னன்னா ஆறு மாதம் தூங்குற மாதிரியும் ஆறு மாதம் அவங்க முடிச்சிட்ருப்பாங்க அதனால் அவங்கள எழுப்ப போனாங்க எழுப்பி நடந்த விஷயத்தையெல்லாம் ராவணன் வந்து கும்பகர்ணன் கிட்ட சொல்கிறாங்க கும்பகர்ணன் வந்து ராவணன் கிட்ட சொல்கிறாங்க அண்ணா நீங்கள் செய்கிறது தப்பு மற்றவங்களோட மனைவியே நீங்கள் கவர்ந்து எழுதிட்டு வந்தது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு ராவணன் சொல்கிறாங்க நீ என்ன அந்த விபீஷ்டன் மாதிரியே எனக்கு நீ வந்து தடுப்பிடுறியா நான் எது செஞ்சாலும் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டு கும்பகணன் சொல்கிறாங்க இல்லைண்ணா நான் போரிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ராமர் கூட போர் செய்ய போகிறாங்க அப்படியே அவங்க போர் பண்ணும்போது கும்பகணனும் இறந்து போயிடுறாங்க வேறு வழியே இல்லாமல் ராவணன் இறுதியாக ராமர் கூட போரிட போகிறாங்க ராம ராமர் வந்து ராவணனை வதம் செஞ்சுறாங்க ராவணனை வதம் செஞ்ச உடனே விபீஷ்ணருக்கு வந்து அந்த இலங்கையில் அவங்க அவங்கள அவங்க தான் அரசனான்னு சொல்லி முடி ராமர் லக்ஷ்மணர் சீதாதேவி திரும்பவும் அயோத்திக்கு வராங்க அயோத்திக்கு வந்தோடனே அவங்க திரும ரா ரா ராமர் வந்து அந்த நாட்டுக்கு ராஜாவாக முடிசூட்டப்பட்டு நாட்டை ஆண்டுட்டு வந்தாங்க ஒரு நாள் ஒரு நாள் ராமர் வந்து மாறுவே இடத்துல நகர்வுலாக வந்தாங்க அப்படி அவங்க வரும்போது ஒரு பஞ்சாயத்தில் பஞ்சாயத்து நடந்துட்டு அந்த பஞ்சாயத்தில் அந்த அந்த பஞ்சாயத்தோட தலைவர்கிட்ட ஒருவங்க சொல்கிறாங்க என்னையும் என்னோடய மனையையும் பிரித்து விட்ருங்க தலைவரே ஏன்னா என்னோடய மனை அப்படின்னு சொன்னாங்க அதை உடனே தலைவர் வந்து சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட ஏன் இப்படி நீ சொல்கிறப்பா அப்படின்னு கேட்குறாங்க இதை ச இதை கேட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க அந்த மனிதர் இல்லை இல்லை தலைவரே என்னோடய மனை வந்து எனக்கே தெரியாமல் அவளோட சொந்த ஊருக்கு போய் இருந்துட்டு வந்திருக்கா அதனால அவங்கள எனக்கு நம்பிக்கையே இல்லை இனிமேல் நான் கூட வாழ விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன என்ன பிரி என்னையும் என்னோடய மனைவியையும் பிரித்து விடுங்க அப்படின்னு சொல்றாங்க திரும்பவும் அந்த மனிதர் சொல்றாங்க நான் என்ன ராமரா சீதாதேவி வந்து மா மாட்டானோட அதாவது ராவணனோட வீட்டில் இருந்துட்டு திரும்பவும் வந்து அவங்கள ஏத்துக்கிறதுக்கு நான் ராமரா அப்படின்னு கேட்டாங்க இதை இந்த விஷயத்தை கேட்டவுடனே ராமருக்கு அப்போ தான் ஒன்று புரிஞ்சுது அது என்னென்னா நம்ம தான் நல்லவனாக இருந்தாலும் இதை பற்றி யோசிக்காமல் விட்டோமே அப்படின்னு சொல்லி தன்னோட தம்பி லக்ஷ்மணர்கிட்ட சொல்கிறாங்க நீ போய் சீதாதேவியை காட்டில் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மணரும் அதே மாதிரியே சோகத்தோடைய சீதாதேவியை காட்டில் விட்டுட்டு வராங்க அங்கே வால்மீகி ரிஷியோட ஆசிரமத்தில் சீதாதேவி தங்கியிருந்தாங்க இப்படி இருக்கும்போது சீதா சீதாதேவிக்கு லவன் வந்து ரெண்டு மகன் பிறக்குறாங்க அவங்க வில்வித்தையில் தொழில சிறந்தவங்களை விளங்குறாங்க ராமர் வந்து யாகம் செய்கிறாங்க இந்த அஸ்வமேத யாகத்தோட இந்த அஸ்வமேத யாகத்தோட நிதி விதி விதி என்னென்னா யாகத்துக்கு ஒரு குதிரையை பயன்படுத்துவாங்க அந்த குதிரை எங்கெல்லாம் போதும் அந்த நாடெல்லாம் அவங்களுக்கு சொந்தம் யாகம் செய்யற அந்த அரசனுக்கு ஒரு அந்த குதிரை ஒரு நாட்டுக்கு போய் அந்த நாட்டோட அரசன் அதை நிறுத்திட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த அரசன் வந்து அந்த அசமேதையாக செஞ்ச அரசனோட போரிடணும் அதான் இந்த யாகத்தோட விதி அந்த அந்த மாதிரியே ராமரும் யாகம் செஞ்சாங்க அப்படி செய்யும் போது அந்த யாகத்துக்கு பயன்படுத்தின குதிரை லவன்குசன் இருக்கிற காட்டுக்கு போனச்சு அப்போ குசன் அங்கே அந்த குதிரையை நிறுத்திட்டாங்க இதனால் அந்த குதிரை கூட வந்த சிப்பாயெலாம் குசன் கூட சண்டை போட்டாங்க லெவன் குசன் ஜெயிச்சிட்டாங்க அதனால் அந்த சண்டையிலேருந்து தப்பிச்சு வந்த ஒரு வீரர் மட்டும் ராமர்கிட்ட வந்து சொல்கிறாங்க ராமபிராணி அங்கே நான் நம்மளோட குதிரை வந்து ஒரு காட்டுக்கு போனுச்சு அங்கே அந்த காட்டில் ரெண்டு பாலகர்கள் அந்த குதிரையை நிறுத்திட்டாங்க நாங்கள் அவங்க கூட சண்டை போட்டோம் ஆனால் அந்த பாலகர்கள் நம்மளோட சில வீரர்களை வீழ்த்திட்டாங்க நான் மட்டும் தான் தப்பிச்சு வந்தேன் நீங்கள் அவங்க கூட சண்டை போட்டு ஆகணும்னு சொன்னாங்க இதை கேட்டு ராமர் வந்து லக்ஷ்மண அனுப்புகிறாங்க அங்கே சண்டை போட லக்ஷ்மணர் வந்து சண்டை போட்டு அவங்க மயங்கி கீழே கொண்டுறாங்க இறுதியாக ராமர் வந்து அவங்க கூட சண்டை போட கிளம்புனாங்க இதை பார்த்துக்கிட்டு ஹனுமான் என்ன பண்ணாங்கன்னா போய் சொல்கிறாங்க சீதாதேவியே ஒரு பெரும் தப்பு நடக்க போகுது அது என்னன்னா ரா அது என்னென்னா ராமரை வந்து அவங்களோட புத்திரர்கள் கூட சண்டை போட போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ராமரை வந்து அவங்க கூட சண்டை போட போகும்போது அவங்க முகத்தை பார்த்தாலே அவங்க ரெண்டு பேரும் முகத்தை பார்த்தாலும் அவங்க சண்டை போட தோணலை அதனால் ராமர் என்ன பண்ணாங்கன்னா குசன் கிட்ட சொல்கிறாங்க பாலகர்கள் அவங்க அவங்க முகத்தை பார்த்தா எனக்கு சண்டை போட தோணலை அதனால் அவங்க கூட நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் பிடிவாதமாக இல்லை நீங்கள் சண்டை போட்டு தான் ஆகணும்னு சொல்லி வில்ல அவங்கள நோக்கி இட இடம் பார்க்குறாங்க அந்த நேரத்தில் சீதாதேவி அங்கே வந்து அவங்க ரெண்டு பேரையும் அடித்து திட்டி சொல்கிறாங்க நீங்கள் யார் மேலே விட போகிறீங்க தெரியுமா உங்களோட அப்பா தான் அவங்க உங்கள் அங்கே உங்களோட அப்பா தான் அங்கே அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டவுன்னு லவன் குஷன் அழுதுகிட்டே போய் அவங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க அழுகுறாங்க ஏன் பதினூர் எங்களை பார்க்க வரல அப்படின்னு இருந்தாங்க இதை கேட்ட உடனே ராமர் வந்து அவங்களோட தப்பவெல்லாம் இருந்து சீதாதேவிகிட்ட சொல்கிறாங்க சீதா நான் தப்பு பண்ணிட்டேன் நம்ம திரும்பவும் அயோத்திக்கு போயிடலாம் வா அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டு சீதாதேவி ராமர்ட்ட சொல்கிறாங்க இல்லை நீங்கள் மக்கள் சொன்னதை வேத வாக்கம் எடுத்துக்கிட்டு என்னை காட்டுக்கு விட்டுட்டீங்க அதனால அவங்க கூட நான் இனிமேல் வாழ மாட்டேன் என் மேலே நீங்கள் சந்தேகப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தா என்னோட தாயான பூமாதேவி தான் நான் இருக்க விருப்பப்படுறேன் அவங்க என்னை வந்து அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டவுடனே பூமி ரெண்டா பழந்து பூமாதேவி அங்கே அதுலேருந்து வந்து சீதாதேவியை அழைச்சிட்டு போயிட்டாங்க பூமிக்குள்ளே அதனால சீதாதேவிய பிருந்த சோகத்தோடைய ராமர் வந்து அவங்க அயோத்திக்கு போய் முப்பத்தாறாயிரம் ஆண்டு ஆட்சி செஞ்சுட்டு ஆட்சி செஞ்சாங்க லக்ஷ்மணருக்கு வந்து யார் புத்திரெல்லாம் பிறந்தாங்கன்னா புதன் புதன் சந்திரன் கேது புத்திரர்களாக பிறந்தாங்க சத்ருகணனுக்கு வந்து தக்ஷன் புஷ்கரன் ஆகிய மகன்கள் பிறந்தாங்க பரதனுக்கு வந்து யார் பிறந்தாங்கன்னா சுதாகு சுருதேச சுருதேசனன் ஆகிய மகன்கள் பிறந்தாங்க இப்போ முப்பத்தாறாம் ஆண்டு ராமர் ஆட்சி செஞ்சுட்டு தன்னோட தம்பி மகன்களுக்கும் தன்னோட மகன்களுக்கும் அந்த ராஜியத்தை பிரித்து கொடுத்துட்டு அவங்க சரையுங்கிற நதியில் இறங்கி அவங்க வைகுண்டத்துக்கு சென்று விட்டாங்க அவங்கள பின்தொடர்ந்து லக்ஷ்மணர் வந்தாங்க லக்ஷ்மணர் யாருன்னா ஆதிசேஷன் தான் லக்ஷ்மணராக பிறந்திருக்காங்க அவங்களும் அந்த சரையு நதியில் இறங்கி ராமர் கூடைய வைகுண்டத்துக்கு போயிட்டாங்க லக்ஷ்மணரை பின் தொடர்ந்து பரதனும் சத்திரகுணனும் வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் யாருன்னா சங்க சக்கரமாக பிறந்தாங்க சங்க சக்கரம் தான் பரதன் சத்திரகுணம் தான் பிறந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் லக்ஷ்மணரை பின் தொடர்ந்து நதியில் இறங்கி அவங்களும் வைகுண்டத்துக்கு போயிட்டாங்க இத்தோட இந்த ராமாவதாரத்தோட கதை முடியுது இப்போ இந்த ராமாவதாரத்தோட க கோயில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ராமாவதாரத்தோட கோயில் ராமரோட கோயில் எங்கே இருக்குன்னா அயோத்தியில் முன்னாடி இருந்தது ஆனால் அதை மகளார்கள் இடிச்சு இடிச்சுட்டாங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சம் சில சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் உச்ச நீதிமன்றத்திலேருந்து திரும்பவும் ராமருக்காக கோயில் கட்டணும்னு சொல்லி அவங்க உத்தரவிட்டுருந்தாங்க அதனால் அவங்க கட்ட ஆரம்பித்தாங்க நம்ம நாட்டோட பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் அதுக்கு அடிக்கலும் நாட்டிட்டாங்க கொஞ்ச நாள்லேயும் அந்த கோயில் முழுமையாக கட்டி கட்டி கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்து திறக்க இருக்கிறது அந்த கோயிலை போய் தரிசித்து அனைவரும் பயன்பெறுமாறும் நான் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் உங்கள் நல்ல பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோகிராஜ் நன்றி வணக்கம்